ஹாய் ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம எஸ்டர்டே ஒரு ஆர்டிக்கிள் வந்து நம்ம யூனியன் மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் சார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸில். ஸோ அந்த ஆர்டிக்கிள் என்ன, அதில் என்னென்ன விஷயம் அவர் கோடிட்டு காட்டுறாரு. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக அவர் ஃபர்னிஷ் பண்ணுறாரு. சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீன் பண்ணி அவர் பேசியிருக்காரு. இந்த மீன் டைம் எக்ஸாமினேஷன் நிச்சயமாக கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்காரு. ஸோ அது எந்த முறையில் அப்படிங்கிறதையும் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ என்ன ஆர்டிக்கல்னு பார்த்துருவோம். ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு எக்ஸாம்ஸ் 2021. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக எக்ஸாமினேஷன் உண்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு மத்தியில் ஒரு டிட்டர்மினேஷனையும் கோஆப்ரேஷனையும் ஏற்படுத்தணும். ஸோ அப்போ தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பர்ஃபெக்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகி இந்த எக்ஸாமினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், நடத்தி அதன் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தணும். ஏன்னா இந்த இயர் வந்து ஜீரோ அகாடமிக் இயராக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவத்தை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க சொல்லியிருக்க விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடரிங் ஆல் சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிமிடேஷன்ஸ் வி மஸ்ட் டேக் எ டைம்லி டிசிஷன் டு ப்ரிவெண்ட் அன்சர்டைனிட்டி அமௌங் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அன்சர்டைனிட்டி இப்போதைக்கு நிலவிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் எப்படி இந்த எக்ஸாம் நடக்க போகுது, நடக்காததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் உடனடியாக அதுக்கு சம்மந்தமாக நம்ம டிசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்டு இந்த டிசிஷன் எடுக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் கலந்துக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது ஒரு பர்ஃபெக்ட் யார்ஸ்டிக், அதாவது சேஃப்டி இருக்கட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரையும் மனசில் வச்சு தான் இந்த மெஷர்ஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத உறுதி அளிச்சிருக்காரு, அஷூர் பண்ணுறாரு. அண்டு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, லிமிட்டட் எக்ஸாமினேஷன் வித் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ எக்ஸாமினேஷன் முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் நடந்த மாதிரி 3 மணி நேரம் நடத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சாதாரணது இல்லை, நிறைய பேரை பலி கொண்டு இருக்கு. என்னோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஈவன் மோர் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட அவங்களோட ரிலேஷன்ஸும் எஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த டைத்தில் ஒரு எக்ஸாமை வந்து 3 ஹவர்ஸ் நடத்துறது பாசிபிலிட்டி கம்மி, அதனால் ஒரு 1.5 மணி நேரமாகவோ அல்லது 1 ஹவராகவோ ஒரு எக்ஸாமினேஷன், லிமிட்டட் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நிச்சயமாக போன தடவை நடந்த மாதிரி ஃபுல் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்கிறத நீங்கள் அதில் 100% எடுத்துக்கலாம். சரி சார், இப்போ இந்த 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு அவங்க இதை சொல்லலை, பட் என்னோட கணிப்பு என்னென்னா, ஒரு 1 வேர்டு கொஷினை எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம், சூஸ் த ஃப்ரம் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எம்சிக்யூஸாக கொஷின்ஸை கொடுத்தாங்கன்னா இட் வில் பிகம் ஏ பெட்டர் திங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி தான் எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒரு லிமிட்டட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வேர்டை இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, வித் சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ், இவங்க எல்லாரோட ரோலும் மிக மிக முக்கியமான ரோல். ஸோ இந்த சேஃப்டி மெஷர்ஸில் இவங்க எல்லாருமே ப்ராப்பராக, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ப்ராப்பராக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிஞ்சு தான் இந்த ஆர்டிக்கலை அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக எக்ஸாம் உண்டு, ஒரு லிமிட்டட் எக்ஸாம் தான் நடக்க போகுது. அண்டு இது இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடத்தினா தான் நம்ம வந்து ஃபாரின்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கான்சன்ட் பண்ணுறது கிடையாது ஓன்லி மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி, பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க நிறைய கோர்சஸ் பிபிஏ, எம்பிஏ ஆஸ் வெல் அஸ் ஸோ மெனி கோர்சஸ் ஃபாரின் கோர்சஸை நோக்கி அவங்க போவாங்க. ஸோ அதுக்கு எசென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம் அந்த மார்க் தான். அப்போ நிச்சயமாக கண்டக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால போய் அங்கெல்லாம் ஷைன் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களோட கான்ஃபிடென்ஸை நம்ம பூஸ்ட் பண்ணணும். இதனால லிமிட்டட் எக்ஸாமினேஷன் வித் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி
ஊர்ஜிதமா சொல்லிட்டாரு. இன் அடிஷன் டு தட் அவர் என்ன பனிஷ் பண்ண விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம தரப்படும் இதுல அப்படிங்கிறத ஊர்ஜிதமா சொல்லியிருக்காரு. அண்டு சரி சார், இப்போ வந்து கொரோனாவால் இன்ஃபெக்ஷன் டைரக்டாகவே சொல்லு ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அவங்களோட பேரண்ட் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்ஸாமினேஷன் எழுதுறதுங்கிறது நாட் பாசிபிள் இல்லையா? அந்த மாதிரி கோவிட்னால டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாமினேஷனை டேக் பண்ண முடியல, எழுத முடியல அப்படின்னா கூட இன்னொரு செகண்ட் ஃபேஸ் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த செகண்ட் ஃபேஸில் யாரெல்லாம் எழுத முடியலையோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது ஒரு நல்ல கோவிட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஆனால் லிமிட்டெட் எக்ஸாம் தான் நடக்க போகுது. இந்த லிமிட்டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்க போகுதுங்கிறத அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். கோவிடால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ் உண்டு. ஸோ எக்ஸாமினேஷன் நடக்க போதுங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இவர் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிளை ரமேஷ் பொக்ரியால் சார் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தேட் ஒன். இன்னும் சில நாட்களில் அதுக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஹோப்ஃபுல்லி. ஸோ பி ப்ரிப்பேர் இன் த ஹோம் இட் செல்ஃப், பி சேஃப். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது. லாஸ்ட் டைம் கொரோனா ஃபஸ்ட் டைம் இன்சிடென்ட் ஆகிறப்போ கூட இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படலை. செகண்ட் டைம் இந்த கொரோனா ரொம்ப கொடூரமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ என்னோடய ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லையும் நான் பார்க்கும் போதே தெரியுது, நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இந்த எக்ஸாமினேஷன் டைத்தில், ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் அண்டு உங்கள் அம்மா அப்பா அண்ட் ரிலேஷன்ட்டையும் நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடியதை என்ஷூர் பண்ணுங்கள். Be safe and attend the exam well. Thank you.